QLN News இன் காலை தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வாக்குப்பதிவு நிறைவு. கேரளா, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் நிறைவடைந்தது. தமிழகத்தில் மொத்தம் 71.79% வாக்குகள் பதிவு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பை முதல்வர் பழனிசாமிக்கு தரும் தேர்தல் இது. அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கருத்து. போடி தொகுதியில் வாக்குப்பதிவை பார்வையிட சென்ற ஓபிஎஸ் மகள். ரவீந்திரநாத் கார் மீது தாக்குதல். தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி பேட்டி. தமிழகத்தில் பெரிய அளவில் மாற்றம் வரும். அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் நம்பிக்கை. அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். பல்லாவரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் உறுதி. தமிழகம் முழுவதும் கோளாறு காரணமாக 174 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாற்றப்பட்டுள்ளன. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். முதல் ஆளாக ஜனநாயக கடமையை ஆற்றினார் நடிகர் அஜித். செல்பி எடுக்க முயன்ற ரசிகரின் செல்போனை பிடுங்கியதால் பரபரப்பு. வீட்டிலிருந்து நீலாங்கரை வாக்குச்சாவடிக்கு சைக்கிளில் வந்து வாக்களித்த நடிகர் விஜய். செல்பி எடுக்க அலைமோதிய ரசிகர்கள் கூட்டம். சாதி மதத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதே என் நிலைப்பாடு. நடிகர் விஜய் சேதுபதி பேட்டி. மூத்த பத்திரிகையாளர் கோசல்ராம் மறைவு. திமுக தலைவர் முக ஸ்டாலின் உருக்கமான இரங்கல். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக என் வி ரமணா. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமனம். 45 வயதிற்கு மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். மத்திய அரசு அறிவுறுத்தல். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.